ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மவுத் ஃப்ரெஷ்னர் ஒன்று பண்ண போகிறோம். இது மவுத் ஃப்ரெஷ்னர் மட்டும் இல்லை, இது வந்து நல்ல ஜீரணத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து டைஜஷனுக்கு தான் நான் பண்ணுறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1-2 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இது வந்து ஆரஞ்சோட தோல், அது வந்து நல்லா காய வச்சு அது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் சர்க்கரை, இவ்வளோ தாங்க. இது ஏற்கனவே எங்கள் சேனலில் வந்து ஹெல்த்தியான மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்குது, அதோடய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 1/2 கப் சர்க்கரை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன், இது கரையட்டும். இப்போ சர்க்கரை எல்லாம் வந்து கரைஞ்சிடுச்சு வச்சுருக்கோமோ, எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இது எல்லாமே வந்து நம்ம ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அப்படியே இந்த சர்க்கரை தண்ணியில் இது குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து நல்லா நமக்கு வந்து பொடியாக வரணும். இப்போ இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ பாருங்க ட்ரையாக வருது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் நமக்கு. இப்போ இந்த ஈரம்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்க நல்லா மொறுமொறு நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு ஜீரணத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு உடனே வந்து நல்ல ஜீரணம் கொடுக்கும். இப்போ நம்ம மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இஞ்சியும் ஆரஞ்சு தோலும் போட்டிருக்கோம், நல்லா நல்லா இந்த ஃப்ளேவரோடு நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து சாப்பிட்ட பின்னாடி கொஞ்சம் நீங்கள் சாப்பிடலாம். மவுத் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணலாம், ஜீரணத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.